ஸோ நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்தது உண்மை தான். என்ன அப்படின்னா, நான் ஒரு குட்டி மிஸ்டேக் பண்ணிட்டேன், அது என்னங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறேன். அண்ட் ஆஃப்கோர்ஸ் நீங்கள் யாரும் இந்த மிஸ்டேக்கை பண்ணிட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். எல்லோருக்கும் வணக்கம், நான் ஆஷிக். மீட் அகமத் சேனலுடைய மோட்டோ சீரீஸ்க்கு உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறேன். ஸோ விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி வந்து நம்ம வண்டியில் செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றியிருந்தோம். 15,000 கிலோமீட்டர் ஓட்டினாலே மாற்றணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, மாற்றிடலாம் அப்படின்ட்டு எல்லோரும் யோசிக்கிற மாதிரி நம்ம டைரெக்டாக கேடிஎம்மோடதே மாற்றாமல் வேறு என்னென்ன ஆஃப்டர் மார்க்கெட்லாம் இருக்குது, ஏன்னா பெட்டராக கிடைக்கிற சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் பார்த்தபோது, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ரோலான் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக ஸ்ப்ராக்கெட் தயாரிக்கிறாங்க. ஸோ அதில் பார்த்தபோது அப்போ தான் வந்து எனக்கு இந்த பிராஸ் கோட்டட் ஸ்ப்ராக்கெட் அவங்க வந்து ரோலானிலே இருக்குது அப்படின்னு தெரிய வந்தது. சரி ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கோல்டு கலர் செயின் வந்து எப்படி இருக்கும் வண்டிக்கு அப்படி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் அதில் இன்னும் 2-3 அட்வான்டேஜ் சொன்னாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேடிஎம்மினுடைய ஸ்ப்ராக்கெட் ஆகட்டும் இல்லை ரோலானுடைய நார்மல் ஸ்ப்ராக்கெட் ஆகட்டும், அந்த செயின் லிங்க்குக்கு நடுவில் பார்த்தோம் அப்படின்னா ஓரிங் அப்படின்னு ஒன்று வரும். அது எதுக்காகன்னா, வண்டியினுடைய அதாவது செயின் நாய்ஸை குறைக்கிறதுக்கு, செயினோட வைப்ரேஷன்ஸை கம்மி பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஆனால் அதுக்கு பதிலாக இந்த கோல்டு பிளேட், அதாவது இந்த பிராஸ் கோட்டட் செயின் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து எக்ஸ்ரிங் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னுமே வந்து செயின் நாய்ஸையும் வைப்ரேஷன்ஸையும் கம்மி பண்ணும் அப்படின்னு சொல்லி கம்பெனிக்காரங்க சொல்லியிருக்காங்க. சரி நம்ம ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே, அது இல்லாமல் இந்த கோல்டு கலர் இது வந்து நம்ம வண்டிக்கு எப்படி செட் ஆகுது, சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். வாங்கிட்டு வந்துட்டு வண்டியை கேடிஎம் எடுத்துகிட்டு போய் இந்த ரோலான் ஸ்ப்ராக்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, அந்த ஆல்ரெடி இருக்க பழைய ஸ்ப்ராக்கெட்டை கையில் வாங்கும் போது நான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறேன். அது என்னென்னு பார்த்தா, கேடிஎம்மில் வந்து டிஃபால்ட்டாக அந்த ஸ்ப்ராக்கெட்டில் வந்து 44 டீத் இருக்குது. அண்ட் இதே இது அந்த ரோலானுடைய ஸ்ப்ராக்கெட்டில் அந்த கோல்டு கலர் சொன்ன இல்லையா, அதில் பார்த்தோன்னா 45 டீத் இருக்குது. அதாவது ஒரு டீத் எக்ஸ்ட்ராவாக இருக்குது புது ஸ்ப்ராக்கெட்டில். இதில் என்னத்த போய் பெரிய விஷயம், ஒரு டீத்து தானே அப்படின்னு கேட்பீங்க. அதில் தான் ஒரு சிக்கல் இருக்குது. இப்போது உங்களுக்கே தெரியும், நார்மலாக வந்து நம்ம வண்டியினுடைய கியர் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா, ஃப்ரண்ட் ஸ்ப்ராக்கெட்டும் ரியர் ஸ்ப்ராக்கெட்டோட கியர் ரேஷியோஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அது வந்து டெக்னிக்கலாக போக வேண்டாம், சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ உங்கள் வண்டியினுடைய பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும்னு வைங்களேன், வண்டியினுடைய ரியர் ஸ்ப்ராக்கெட்டில் வந்து 2 பல்லு வந்து, அதாவது 2 டீத் வந்து எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி ஒரு ஸ்ப்ராக்கெட்டை வாங்கி மாட்டிட்டீங்க அப்படின்னா, வண்டியினுடைய பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், பாட்டம் அண்ட் பிக்கப் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் அதுக்கு பதிலாக வந்து மைலேஜ் வந்து அப்படியே ட்ராப் ஆகிடும், கொஞ்சம் ட்ராப் ஆகிடும். அண்ட் இதே ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டாக இப்போ வண்டியினுடைய மைலேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும்னு வைங்களேன், ரியர் ஸ்ப்ராக்கெட்டில் வந்து 2 டீத் கம்மியாக இருக்க மாதிரி ஒரு ஸ்ப்ராக்கெட்டை வாங்கி போட்டிங்க அப்படின்னா, வண்டியினுடைய மைலேஜ் இன்க்ரீஸ் ஆகிடும், ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் வந்து அப்படியே டவுன் ஆகிடும் பார்த்திங்களா. ஸோ 1-2 பல்லு இன்க்ரீஸ் பண்ணுறதுனாலே இந்த வித்தியாசம் வருது. ஸோ நம்ம கதைக்கு வருவோம். இப்போ வந்து 45 டீத் இருக்கிற ஸ்ப்ராக்கெட் வாங்கி மாட்டிட்டேன். ஸோ உங்களுக்கே தெரியும், கேடிஎம்மினுடைய மைலேஜ் ஆல்ரெடி எந்த நிலைமையில் இருக்குது அப்படின்ட்டு, பெட்ரோல் விற்கிற விலைக்கு. ஸோ ஆல்ரெடி கம்மியாக கொடுத்துருந்த மைலேஜ் இன்னொரு 2 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா எனக்கு கம்மியாக கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னும் சின்ன சின்ன பிரச்சனைகளை ஆரம்பிச்சிது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கேடிஎம்மில் வந்து டிஃபால்ட்டாகவே இந்த டாலர் கியர் பிரச்சனை இருந்துச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு கியருக்கும் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்பேஸ் இருந்தது. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ நான் ஃபஸ்ட் கியரில் இருந்து மூவ் பண்ணுறேன்னு வைங்களேன், நான் உடனடியாக செகண்ட் கியர் போட முடியாது. ஓரளவுக்கு வண்டியை ஸ்பீடாக எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் தான் செகண்ட் கியர் போட முடியும். சப்போஸ் நான் உடனடியாக போட்டேன் அப்படின்னா, வண்டி வந்து அந்த செயின் நாய்ஸ் வரும் இல்லையா, டக் டக்னு அடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும். ஸோ செகண்ட் கியர்லேருந்து தேர்ட் கியர் போனனால அப்படி தான், நான் உடனே போட முடியாது. ஓரளவுக்கு வண்டி இழுத்ததுக்கப்புறம் தான் நான் தேர்ட் கியருக்கு போட முடியும். ஸோ ஆல்ரெடி வந்து ஒவ்வொரு கியருக்கும் நடுவில் இந்த மாதிரி லிமிட்டடாக ஒரு ஸ்பேஸ் இருந்தது. இப்போ நான் இந்த ஸ்ப்ராக்கெட்டை போட்டதுனால அந்த ஸ்பேஸ் இன்னுமே கொஞ்சம் ஜாஸ்தியாகிடுச்சு. ஸோ இதை இன்னும் புரியிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு வந்து என் வண்டியில் வந்து இப்போ நான் ஒரு சிட்டியில் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக க்ரூஸ் பண்ணுற ஒரு 60-70 க்ரூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு வைங்களேன், 60th கியரில் வந்து எந்த ஒரு வைப்ரேஷனும் செயினோட அந்த சவுண்டு அது இதெல்லாம் இல்லாமல் ரிலாக்ஸ்டாக போகலாம். ஆனால் இப்போ நான் வந்துட்டு இன்னொரு 10 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா ஸ்பீடாக போவேன், நான் ஒரு 70 அந்த ரேஞ்ச் போனால் தான் இப்போ நான் வந்து அந்த 60th கியரில் ஸ்மூத்தாக அந்த செயின் அடிக்காமல் ஸ்மூத்தாக போக முடியுது. ஸோ அது வந்து ரெண்டாவது பிரச்சனை. அண்ட் இதை தவிர மற்ற சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் நிறையா வர ஆரம்பிச்சது. அதில் என்னென்னு பார்த்தோம்னா, அந்த ஃபால்ஸ் நியூட்ரல் அடிக்கடி வந்து கியர் ஷிஃப்ட் பண்ணிடுவேன், ஆனால் அந்த கியரில் விழுகாது. நம்ம இந்த இப்போ 4th நான் 5th போகிறேன்னு வைங்களேன், அதுக்கு நடுவில் வந்து ஸ்டக் ஆகிடும், கியர் வந்து அப்படியே ஸ்டக் ஆகிடும். ஸோ அது எந்த கியர்லையுமே விழுந்திருக்காது, அந்த நம்ம நியூட்ரலில் போட்ட மாதிரி அந்த ஒரு இழுத்துட்டு வண்டி நிற்கும். ஸோ நான் மறுபடியும் வந்து கியர் இன்னொரு டைம் ஷிஃப்ட் பண்ணால் தான் அடுத்த கியருக்கு மூவ் ஆகும், அந்த பிரச்சனை. அண்ட் அதே மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, அந்த கியர் ஸ்லிப் ஆகிறது. இப்போ நான் ஒரு கியர்லேருந்து இன்னொரு கியர் போடுறேன் அப்படின்னா, கியர் வந்து ப்ராப்பராக போய் என்ன சொல்கிறது, அந்த கியர் ஃபுல்லாக ஷிஃப்ட் ஆகாமல் ஒரு இடத்துல போய் ஸ்டக் ஆகிரும் பார்த்துருக்கீங்களா, ஒரு மாதிரி கியர் ராட்லேருந்து சவுண்டு வரும், அந்த மாதிரி பிரச்சனை. அந்த மாதிரி நிறையா வந்து ஒவ்வொன்றா வர ஆரம்பிச்சது. ஸோ இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து உங்கள் செயின் ஸ்ப்ராக்கெட்டை மாற்றுறீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு, அதாவது ஆஃப்டர் மார்க்கெட் போகிறவங்களுக்கு சொல்கிறேன், அதாவது கம்பெனி ஸ்ப்ராக்கெட் போகாமல் வெளியிலேருந்து வாங்குறவங்க சொல்கிறேன், தயவு செஞ்சு உங்கள் பைக்கில் வர ஸ்ப்ராக்கெட் நம்பரும் நீங்கள் வாங்குகிற ஸ்ப்ராக்கெட்டில் இருக்க எவ்வளோ டீத் இருக்குது அப்படிங்கிறத தயவு செஞ்சு 1 தடவைக்கு 2 தடவை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்க.
ஏன்னா ஒன்று ரெண்டு பல் வித்தியாசம் வந்துட்டாலே எந்தளவுக்கு ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறத உங்களுக்கு புரிகிற அளவுக்கு நான் சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்து இன்னொரு வீடியோவோடு மீண்டும் சந்திப்போம். பை பை.